அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய காலையை குழுத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு தமிழரின் பெருமைகள் என்ற தலைப்பிலே மூன்று முக்கிய கருத்துக்களை உங்களோடு பகிர்விருக்கின்றேன் மூன்று பெருமைகளை பற்றி கூற கூறவிருக்கின்றேன் முதலாவதாக தமிழருடைய அறம் தமிழர் என்றாலே அறத்தில் மிகவும் உயர்ந்தவர்கள் மிகவும் ஓங்கியவர்கள் என்றே பொருள் அப்படி என்ன தமிழரின் அறம் மற்ற அறத்தை விட ஓங்குகிறது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இது நிச்சயமாக நம்முடைய சிந்தனைகள் மற்ற உலக பொது சிந்தனையிலிருந்து முழுவதும் மாறுபட்டது இதற்காக இன்றைக்கு சோழனுடைய கதையை சற்று நுணுக்கமாக நாம் காணவிருக்கின்றோம் இந்த காணொலியிலே இடதுபுற சோழனுடைய சிலை காட்டப்பட்டுள்ளது இது நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு முன்னால் உள்ள சிலையாகும் நாம் அனை நாம் அனைவருக்குமே மனிநிதிச்சோழனுடைய கதை நன்கு அறிவோம் சிறு வயதில் அனைவருக்குமே இந்த கதை கூறப்பட்டிருக்கும் ஆனால் இந்த கதையில் சில முக்கியமான நுணுக்கங்கள் உள்ளன அந்த நுணுக்கங்கள் நமக்கு சிறு வயதில் கற்றுத்தரப்படவில்லை ஆகவே அந்த நுணுக்கத்தை நாம் தெரிந்து கொண்டால் தான் உண்மையிலேயே மனிநிதி சோழன் செய்தது எத்தகைய ஒரு மிகப்பெரிய அரசியல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இப்பொழுது இந்த கதையை நான் நாம் சற்று சற்று விளக்குகிறேன் இப்பொழுது நான் கூறப்போகின்ற இந்த கதையானது சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்திலே உள்ளது இந்த பெரிய புராணமானது சிவபெருமானே சேக்கிலாருக்கு கூறுகிறதாக கூறப்படுகிறது ஆகவே கடவுளே கூறிய ஒரு செய்திதான் இந்த மணிநீச்சலனுடைய வாழ்க்கை வரலாறு இவருடைய காலகட்டம் என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் இவர் இவரை எல்லாளன் என்று சிலர் கூறுகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் இங்கு நாம் விவாதிக்க வேண்டாம் கதைக்கு உள்ளாக செல்வோம் இவருக்கு ஒரே ஒரு மகன் அவன்தான் பட்டத்து இளவரசன் அவருக்கு பதினாறு வயதாகும் பொழுது மனுநீதி சோழன் அவருக்கு ஒரு பெரிய தேரை பரிசு பரிசளிக்கின்றான் அந்த தேரில் எட்டு குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன ஒரு தேரோட்டியும் இருக்கின்றார் மேலும் இந்த இளவரசன் அந்த தேரில் சென்று மகிழ்வதற்காக மக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக மனுநீதி சோழன் ஒரு தனியான ஒரு தெருவையே ஒரு வீதியவே ஏற்படுத்தி கொடுத்தார் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே அந்த வீதியிலே இந்த மனதீச்சலுடைய மகன் பட்டத்து இளவரசன் அந்த தேரியிலே மிகவும் வேகமாக தேரை விட்டு கொண்டு விளையாடுகிறார் தேர் தான் தேரை ஓட்டுகிறார் குதிரையானது எட்டு குதிரைகளும் பாய்ந்து கொண்டு செல்கின்றன அது அந்த இளவரசனுக்கு என்று மட்டுமே உரிய அவன் தேர் விட்டு விளையாடுவதற்கு என்று மட்டுமே உரிய வீதி இந்த சூழ்நிலையிலே திடீரென்று என்று குறுக்காக ஒரு கன்றுக்குட்டி வருகின்றது தேரை நிறுத்த முடியவில்லை தேரை நிறுத்துவதற்கு தேரோட்டி முயல்கிறான் இளவரசனும் ஆணையிடுகிறான் ஆனால் நிறுத்த முடியவில்லை நிறுத்துவதற்குள்ளாக அந்த கன்று குட்டி ஊடாக செய்கிறது தேரின் சக்கரங்கள் அதன் மேல் ஏறி குட்டி அந்த இடத்திலேயே பரிதவமாக இறந்து போய்விடுகின்றது அதற்கு பிறகு அந்த கன்றுக்குட்டியினுடைய தாய் பசு வருகின்றது அது பசு பா அந்த அதனுடைய கன்று இறந்ததை கண்டு அழுதுவிட்டு நேரே சென்று நீதிமணியை ஒழித்தது மக்கள் கூடினார்கள் அரசனும் வந்தான் அனைவரும் வந்தார்கள் இப்பொழுது இந்த செய்தி இந்த நிகழ்ச்சிக்கான அறத்தை அரசன் வழங்க வேண்டும் அப்பொழுது அரசனுக்கு உடன் இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் கூறுகிறார்கள் அரசே இதில் நம்முடைய இளவரசன் மீது துளியளவும் தவறு இல்லை துளியளவும் அவர் மீது குற்றம் இல்லை நடந்தது ஒரு விபத்து ஆகவே இதற்கு நாம் அந்த பசுவிற்கு ஆறுதல் தான் சொல்ல முடியும் சொல்ல முடியுமே தவிர இப்பொழுது அந்த பசுவினுடைய துன்பத்தை நம்மால் துடைக்க முடியாது என்று கூறுகிறார்கள் அதை கேட்டுவிட்டு அரசன் சிந்தனை செய்கின்றான் இவர்கள் கூறுவது அனைத்தும் சரிதான் இந்த சம்பவம் ஒரு விபத்து ஆகவே இதற்கு இளவரசனை நாம் குற்றம் சொல்லவே முடியாது ஆனால் நம்ம நமக்கு நமக்கு சிறு வயதில் கூறப்பட்ட கதைகளில் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஏதோ இந்த இளவரசன் தவறு செய்ததாக தவறு செய்ததாக காட்டுவார்கள் ஆனால் தெளிவாக சைக்கிளார் எழுதிய பெரிய புராணத்தில் அப்படி இல்லவே இல்லை இது இந்த இந்த கன்றுக்குட்டி இறந்ததற்கு அந்த இளவரசனுக்கு சிறிதும் குற்றம் இல்லை அவன் சிறிதும் குற்றம் இல்லை அவன் அந்த தேரை ஓட்டவே இல்லை தேரோட்டி தான் ஓட்டினான் ஆகவே இதை சிறிது சிந்திக்கிறான் அரசன் சிந்தித்து விட்டு கூறுகிறான் இல்லை என்னுடைய மகனை அதே தேரிலே அந்த தேர் சக்கரத்தை ஏற்றி கொள்ள வேண்டும் அதுதான் இதற்கான நீதி என்கிறான் இதை கேட்ட அந்த அமைச்சர்களும் அனைவரும் அதிர்ந்து போய்விடுகிறார்கள் அதிர்ந்து போன பிறகு இது அரசை நீங்கள் கூறுவது நீதியே அல்ல இது எப்படி நீதியாகும் அல்லவா ஒரு சாதாரண சாதாரண மனிதனாக நீங்கள் கூறுங்கள் இளவரசன் அந்த தேரை ஓட்டவில்லை தான் ஓட்டுகிறான் நடந்தது ஒரு விபத்து அது அவனுக்கென்றே உரித்தான வீதி இப்பொழுது இதற்கு குற்றவாளியாக எப்படி இந்த இளவரசனை தேரேற்றிக் கொள்வது சரியாகும் நீங்கள் எந்த பண்பாட்டில் உள்ள மனிதர்களை வேண்டுமானாலும் கூட்டிக்கொண்டு வாருங்கள் ஒரு வட இந்திய பண்பாட்டில் உள்ளவராக இருக்கட்டும் அல்லது அமெரிக்க பண்பாட்டில் உள்ளவராக இருக்கட்டும் அல்லது ஐரோப்பிய பண்பாட்டில் உள்ளவராக இருக்கட்டும் ஆப்பிரிக்க பண்பாட்டில் உள்ளவராக இருக்கட்டும் ஆஸ்திரேலிய பண்பாட்டில் உள்ளவராக இருக்கட்டும் யாரை வேண்டுமானாலும் கூட்டிக் கொண்டு வாருங்கள் இந்த கதையை விளக்குங்கள் அல்லது நீங்கள் பெரிய உலக மகா நீதிபதிகளை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவர்களிடம் இந்த கதையை விளக்குங்கள் அவர்கள் என்ன என்ன நீதி தருவார்கள் என்று எண்ணுகிறீர்கள் நிச்சயமாக இளவரசன் மீது நடந்த இளவரசன் மீது சிறிதும் குற்றமில்லை தான் கூறுவார்கள் ஆக இப்படி மனநிலை மனநிதி சோழன் செய்ய செய்த இந்த செயல் அவன் அவன் கொடுத்த அந்த நீதி அது அநீதியாகவே உலக மாந்தருக்கு அநீதியாகவே படும் ஆகவே இதைத்தான் அமைச்சர்களும் தேரோட்டி எல்லாம் வந்து கூறுகிறான் ஐயா அப்படி நீங்கள் முடிவெடுத்த முடிவெடுத்தீர்கள் என்றால் முதலில் என்மேல் நீங்கள் இந்த சக்கரத்தை விட்டு என்னை கொலை செய்யுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் இளவரசரை நீங்கள் பழி கொடுங்கள் என்று கூறுகிறார் பிறகு அமைச்சரும் அதே போல தான் கூறுகிறார் அரசே இது நீங்கள் செய்வது சரியல்ல இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே முதலில் என்னை கொன்றுவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் இளவரசனை கொள்ளுங்கள் என்கிறார் ஆகவே இறுதியாக தீர்ப்பும் நிறைவேற்றப்படுகிறது முதலில் தேரோட்டி அதற்கு பிறகு அமைச்சர் அதற்கு பிறகு இளவரசன் என்று இவர்கள் மூவருமே வரிசையாக படுக்க வைக்கப்பட்டு மூவருமே கொல்லப்படுகின்றார்கள் இதுதான் மனுநீதி சோழனுடைய நீதி இதுதான் தமிழரின் அற அறம் இது இந்த அறத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இது சாதாரணமான ஒரு மனிதரால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறம் அல்ல இதற்கு மனநிதி தோழன் கொடுத்த விளக்கம் என்னவென்றால் நம்முடைய தமிழர் பண்பாட்டிலே அறம் அறம் என்று எடுத்துக்கொண்டீர்களனால் ஒருவர் நம்மிடம் வந்து துன்பம் என்று உதவி கேட்கிறார் அல்லது துன்பம் என்று நீதி கேட்கிறார் அப்படி கேட்கும் பொழுது அந்த துன்பத்திற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் அதாவது அந்த துன்பத்தை நீக்கும் விதத்திலான காரியத்தை செய்ய வேண்டும் அப்படி உங்களால் துன்பத்தை நீக்கும் காரியத்தை செய்ய இயலவில்லை என்றால் அந்த உயிரின் துன்பத்தை உன்னுடைய துன்பமாக நீ கருதி கருத வேண்டும் அதாவது அந்த துன்பத்தை உனக்குரிய துன்பமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வப்புள்ளவர் நம்முடைய திருவள்ளுவர் இது இந்த இந்த அறத்தை வலியுறுத்தி ஒரு திருக்குறளை ஏற்றிருக்கின்றார் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை பிற உயிருக்குரிய அந்த துன்பத்தை உன்னுடைய உயிருக்குரிய துன்பமாக நீ என்னாவிட்டால் அறிவு என்ற ஒன்று உனக்கு இருந்து என்ன பயன் என்பதுதான் அந்த அந்த திருக்குறள் இந்த நீதியை நம்முடைய மனநிதி சோழன் நிறைவேற்றிய பிறகு ஆண்டவனை அதிர்ந்து போய்விட்டான் இப்படி ஒரு நீதியா இப்படி ஒரு அறமா என்று ஏனென்றால் இது இத்தகைய ஒரு அரசின் கடை தெய்வங்களுக்கு மட்டுமே வாய்க்கும் இது மனிதர்களுக்கு எப்படி வாய்த்தது என்று ஆண்டவனை அதிர்ந்து போய்விடுகிறான் ஆண்டவனை அங்கு தோன்றி அந்த தேரோட்டி அமைச்சர் மற்றும் அந்த பட்டத்து இளவரசன் இவர் அனைவரும் உயிர்ப்பித்துக் கொடுக்கின்றான் மேலும் அந்த சோழ அரசனுக்கு இனிமேல் மணிநீதி சோழன் என்று அழைக்கப்படுவாய் என்று கூறுகிறான் பிறகு இந்த பிறவி இந்த பிறவியோடு உனக்கு இந்த பிறவியே முடிந்தது உனக்கு இனிமேல் இந்த உலகில் வேலை இல்லை ஏனென்றால் இவ்வளவு பெரிய அரசியலை செய்யக்கூடிய உனக்கு இந்த உலகில் இனி இனி என்ன வேலை ஆகவே உனக்கு முத்தி கொடுக்கிறேன் என்று முக்தி கொடுத்து வருகின்றார் அந்த பிறவியோடு பிறவி துன்பமும் அந்த அரசனுக்கு நீங்கிவிடுகின்றது இந்த கதை எனக்கு பன்னிரெண்டாம் வகுப்பிலே விரிவாக விளக்கப்பட்டது நான் சிறு வயதில் இரண்டாம் வகுப்பு படிக்கும்பொழுது மூன்றாம் பொழுது எல்லாம் இந்த கதை எனக்கு விளக்கப்பட்டது அப்பொழுது இந்த இளவரசன் மீது குற்றம் அதற்கு பரிகாரமாக தந்தை தந்தையை தன் மகனை கொள்ளும் அளவிற்கு நீதியாக இருந்தார் என்றுதான் எனக்கு சிறு விதிகள் கூறப்பட்டது அதுக்கு பிறகு நான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது இந்த சேக்கிளர்களது பெரிய புராணத்தில் தான் இந்த கதை உள்ளது என்று என்னுடைய தமிழாசிரியர் எனக்கு விளக்கம் தந்து இதனை நடத்தினார் அப்பொழுது நான் என்னோட ஆசிரியருமே ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா இது எப்படி இந்த கதை முழுவதும் படிக்கும் பொழுது மனநீதி சோழன் செய்தது பெரிய அநீதியாக இருக்கிறது எப்படி அது இளவரசன் மீது இப்படி இப்படி பழி சுமத்தி அவனை கொள்ளலாமா அதற்கு அதற்கு விளக்கமாக அவன் கூறுகின்ற அந்த திருக்குறள் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரீதி நோய் தன்னோய்பல் போற்றாக்கடை என்பதும் கூட ஏற்புடையதாக இல்லையே ஒருவர் ஒருவர் ஒருவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்துவிடுகின்றது அவரிடம் வந்து ஐயா எனக்கு எய்ட்ஸ் நோய் விடுகிறேன் என்று கூறுகிறார் உடனே ஆகா இப்பொழுது என்னால் எய்ட்ஸ் நோயை அவருக்கு போக்க முடியாது ஆகவே அந்த அச்சை கிருமியை நானே உடலில் செலுத்தி கொண்டு அவருடைய துன்பத்தை நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் தமிழருடைய அறமா இன்று நான் பன்னிரெண்டாம் வகுப்பில் படிக்கும் பொழுது என்னுடைய ஆசிரிடம் கேள்வி கேட்டேன் அன்று எனக்கு என்னோடய ஆசிரியர் ஆசிரியரிடமிருந்து சரியான பதில் வரவில்லை ஆனால் இந்த கேள்வி மட்டும் என்னுடைய மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது எப்படி இது அறம் அறம் என்று ஆகும் என்று அதற்கு பிறகு என்னுடைய வாழ்வில் நடந்த பல அனுபவங்கள் என்று கிட்டத்தட்ட பதினைந்து வருட சிந்தனைகளுக்கு பிறகு நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் இது ஒரு தெய்வத்திற்கு உண்டான ஒரு அறம் இது சாதாரண மனிதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே ஆகும் அதுதான் இதில் ஏதோ ஏட உடனாக கேட்ட கேள்விதான் அத்தகைய ஹச்ஐவி எயிட்ஸ் போன்றவை எல்லாம் உண்மையிலேயே நாம் அந்த நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் கடவுளர்கள் மீது எல்லாம் நமக்கு நம்பிக்கையும் நமக்கு மரியாதையும் வரும் பொழுது அவர்களுடைய அறத்தையும் செயல்களையும் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிற்றறிவு போதாது என்பது நமக்கு விளங்கும் அத்தகைய உலக பொது மாந்தருக்கு உண்டான அற சிந்தனையிலிருந்து உயர்ந்து தெய்வத்திற்கு உண்டான அறத்தை கடைபிடிப்பவர்களே தமிழர்கள் ஆக அத்தகைய ஒரு உயர்ந்த அறத்தை கொண்டவன் தமிழன் அந்த அறத்தை கடைபிடிப்பவன் நான் ஒரு தமிழன் என்ற விதத்தை நான் முதலில் பெருமையடைகின்றேன் அடுத்த இரண்டாவது பெருமை என்னுடைய பண்பாட்டில் உள்ளவர்களைப் போல ஞானிகள் வேறு எந்த பண்பாட்டிலுமே இல்லை எத்தனை எத்தனை ஞானிகள் எண்ணிலடங்கா ஞானிகள் இவர்கள் எல்லாருமே எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டிகள் என்னுடைய பண்பாட்டில் உள்ளதை போன்ற இலக்கிய நூல்கள் இலக்கிய வளம் வேறு எந்த பண்பாட்டிலும் இல்லை நீங்கள் ஆங்கிலத்தில் எடுத்துக்கொள்ளலாம் எத்தனையோ கோடி கோடி நூல்கள் இருக்கின்றன தமிழில் உள்ளதை விட அதிகமான நூல்களே இருக்கலாம் ஆக இப்படி இருக்கலயே நீங்கள் எப்படி உங்கள் உங்களுடைய இலக்கியம் வளமுடையது என்று கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்டால் இந்த மற்ற பண்பாடுகள் அனைத்து அனைத்துமே எதை நோக்கி செல்கின்றன என்றால் புற வாழ்க்கையை நோக்கியே செல்லும் புறத்தில் என்ன இருக்கிறது புறத்தில் உள்ள கருவிகள் செல்பேசிகளை பயன்படுத்துவது ஆயுதங்களை பயன்படுத்துவது என்று புற சிந்தனைகளாகவும் அல்லது வான்வெளியை நோக்கி சிந்தனைகள் இதுபோன்ற ஆராய்ச்சிகளாகவுமே தான் செல்லும் செல்லும் இவைகள் எவையுமே கேட்காத ஒரு கேள்வி நான் யார் என்ற கேள்வி ஆனால் நம்முடைய தமிழ் பண்பாடு அடிப்படையாக நான் யார் என்ற கேள்வியை கேட்க தூண்டும் நம்முடைய ஞானிகள் அனைவரும் இந்த கேள்வியைத்தான் கேட்டனர் நான் யார் நான் யார் என்று கேட்டார்கள் அதன் விளைவாக பல இலக்கியங்கள் பிறந்தன அந்த இலக்கியங்களின் வழி அதை படிப்பவர்களுக்கும் அந்த நான் யார் என்ற கேள்விக்கான பதில் விளங்கும் என்று அந்த நான் யார் என்ற கேள்விக்கான பதில் விளங்குகிறதோ அன்று நாம் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான நிலைக்கு சென்று தொடர்ச்சியாக நம்ம இலக்கியங்கள் காட்டும் வழியில் சென்று நாம் முக்தி அடையலாம் இப்படியாக முக்தி அடைந்தவர்கள் பிறவி பெருங்கட பிறவி எனும் பெருந்துன்பம் நீங்கி முக்தி அடைந்தவர்கள் நம்முடைய பண்பாட்டில் மட்டுமே இருக்கிறார்கள் நீங்கள் ஒரு உயிரானது மனித உயிராக பிறப்பது அரிது என்று என்று கூறுவதை கேட்டிருப்பீர்கள் ஆக மு எடுத்த உடனே ஒரு மனித உயிர் தமிழகத்திலே பிறந்து விடுமா என்றால் நிச்சயமாக தமிழகத்திலே அந்த மனித உயிர் பிறக்காது அது வேறு ஏதோ ஒரு இடத்தில்தான் பிறக்கும் பிறந்து வாழும் முறை என்று பலவற்றையும் கற்றுக்கொண்டு சிறிது சிறிதாக அறம் என்பவற்றையெல்லாம் ஓரளவு அறிந்து கொண்டு ஓரளவு முதிர்ச்சி பெற்ற பிறகுதான் தமிழ்நாட்டிலே தமிழக தமிழராக பிறக்கும் வாய்ப்பே அந்த உயிருக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் ஒரு தமிழராக பிறந்திருக்கிறீர்கள் என்றால் அவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு பிறப்பு தம் மனிதரிலேயே மிகவும் அரிதான பிறப்பு தமிழராக பிறப்பது ஏனென்றால் தமிழ் தெரிந்தால்தான் தமிழ் இலக்கியங்களை கற்க முடியும் தமிழ் இலக்கியங்களை கற்றால் தான் நான் யார் என்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பதில் கிடைத்தால்தான் நீங்கள் இந்த பிறவி சுழற்சியிலிருந்து பிறவி பெருந்துன்பத்திலிருந்து நீங்குவதற்கான வழியும் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த பிறவி எடுத்துக்கொண்டே இருப்போம் அது வரைக்கும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டே இருக்கும் இதிலிருந்து விடுதலை வேண்டுமானால் நான் யார் என்பதற்கான பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு வழிகாட்டுவது என்னுடைய தமிழ் பண்பாடு மட்டுமே ஆக அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒருவரை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் அவர்தான் இங்கு மேலே வலது பக்கம் காட்டப்பட்டுள்ளார் வள்ளல் பெருமான் வள்ளலார் அவர்கள் அவர் அவருடைய பாடல்களை ஒரே ஒரு பாடலை மட்டும் உங்களுக்கு கூறுகிறேன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இந்த அண்ட சராசரத்திலே இந்த மொத்த இந்த பூமியிலேயே ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் தினமும் அவன் அல்லல் படுகின்றான் பலர் உண்பதற்கு பிரச்சனை அல்லது இப்போ பலருக்கு நோய்கள் உடலில் தீராத நோய்கள் அந்தந்த வயதிற்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நாட்டிற்கு ஏற்ப பிரச்சனைகளை இப்படி இப்படி தான் இருந்து கொண்டிருக்கின்றன இதில் யாராவது ஒருவர் இல்லை அல்லது இந்த பண்பாட்டில் உள்ள யாராவது யாராவது ஒருவர் ஏதோ பயிர் வாடி போய்விட்டது என்பதை பார்த்து வாடியதாக நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா நம்முடைய பண்பாட்டில் மட்டுமே இப்படிப்பட்ட ஒருவர் இருந்திருக்கிறார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இதுவும் அந்த நம்முடைய திருக்குறள் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை ஆக வள்ளலார் மற்றொரு மனிதனுடைய துன்பத்தை மட்டும் தன் துன்பமாக பார்க்கவில்லை அவர் அந்த விலங்கினங்கள் ஒரு தாவர வகையினுடைய துன்பத்தை கூட தன் துன்பமாக பார்க்கும் அளவிற்கு ஞானியாக அவர் இருந்திருக்கின்றார் இன்னும் ஒரு உதாரணமும் நாம் கூறலாம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி நீங்கள் காரை எடுத்துக்கொண்டு செல்கின்றீர்கள் வழியில் ஒரு முல்லை கொடியை பார்க்கின்றீர்கள் அது படர இடமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது உடனே உங்கள் காரை விட்டுவிட்டு வந்து வந்துவிடு இயலும் அவங்களால் ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதன் ஒரு அரசன் நம்முடைய பண்பாட்டிலே இருந்திருக்கிறான் கதை கூட உங்களை ஒரு கதை கூட நீ உங்களால் காட்ட முடியுமா வேறு பண்பாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அரசன் வாழ்ந்தான் அவன் தன்னுடைய தேரை எடுத்து கொண்டு சென்றான் காட்டிலே ஒரு முல்லைக்கோடியை பார்த்தான் முல்லை அந்த முல்லைக்கோடி பட படர இடமில்லாது தவித்ததை பார்த்தான் தன் தேரையை விட்டுவிட்டு வந்தான் இப்படிப்பட்ட கதைகள் மிகுந்த உயரிய பண்புடைய இரக்கம் எனும் பண்பை வலியுறுத்தக்கூடிய மிகப்பெரிய ஞானியர்கள் வாழ்ந்தது என்னுடைய தமிழ் பண்பாட்டில்தான் ஆகவே இதுவே என்னுடைய என்னுடைய இரண்டாவது மிக முக்கியமான பெருமையும் ஆக மூன்றாவது முக்கியமான பெருமை நான் அடியில் குறிப்பிட்டுள்ளது இந்த உலகிற்கே வாழும் முறை தந்தவன் தமிழன் நான் இதற்கு முன்னால் ஒரு காணவிலே தமிழன் தமிழின் வயது நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் என்று கூறியிருந்தேன் நிச்சயமாக இத்தமிழனுடைய வயது வெறும் நாற்பதாயிரம் ஆண்டு என்று மட்டும் நான் கூறிவிட மாட்டேன் தமிழனுடைய வயது நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கும் மேல் என்று அந்த காணொலியிலே கூறியிருந்தேன் அதற்கான முக்கிய ஆதாரங்களையும் நூல்களையும் கூட தெரிவித்திருந்தேன் ஆக இந்த ஆராய்ச்சியின் முடிவாக நமக்கு என்ன வருகிறது என்றால் உலக மொழிகள் அனைத்திற்குமே தாய்மொழி நம் தமிழ்மொழி அதாவது இதை வேறு விதமாக நீங்கள் கூறினீர்கள் என்றால் உலகில் உள்ள மற்ற எல்லா பண்பாடுகளுக்கும் வாழும் முறை கற்றுக் கொடுத்தவன் நம்முடைய தமிழன் வாழும் முறை என்றால் என்ன இப்பொழுது ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை அந்த குழந்தை பிறப்பு பிரசவம் எப்படி செய்வது அதற்கு பிறகு பிறந்தவுடன் அந்த குழந்தை எப்படி கையாள்வது எப்படி அதனை குளிப்பாட்டுவது நம்முடைய பாட்டிமார்கள் குளிப்பாட்டுவதை பார்த்திருப்பீர்கள் அதற்கு பிறகு அந்த குழந்தை பிறந்த அந்த அந்த அம்மையார் அம்மையாரையும் அந்த குழந்தையையும் நோய் கிருமிகள் அண்டாமல் எப்படி பாதுகாப்பது சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு காட்டுவார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதற்கு பிறகு அந்த குழந்தை தாளாட்டை எப்படி பாடுவது எப்படி அதற்கு தொட்டில் கட்டி எப்படி ஆட்டுவது எப்படி அந்த குழந்தை போது அது அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அந்த குழந்தையை நடந்து விளையாடும் போது என்னவெல்லாம் செய்ய செல்ல செய்ய வேண்டும் என்னென்ன நிலைகள் இப்படி குழந்தை வளர்ப்பு பற்றிய பண்பாட்டு அறிவு அதற்கு பிறகு அவன் ஒரு இளைஞனாக வந்த பிறகு நட்பு நட்பை பற்றி எத்தகைய ஒரு இலக்கண நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பான் கிழமை தரும் நட்பு என்றால் ஏதோ ஒரு வகுப்பில் ஒன்றாக சந்திப்பது அல்லது ஒரு பணி பணிபுரியும் நிலச்சல் ஒன்றாக சந்திப்பது இப்படி நேரில் பார்த்து பேசி பழகிதான் நட்பு ஏற்படுமா அப்படியெல்லாம் இல்லை நட்பிற்கான இலக்கணம் அப்படியெல்லாம் இல்லை ஒத்த உணர்ச்சி உள்ளவர் வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நட்பு உள்ளது என்று நட்பிற்கான மிகப்பெரிய இலக்கணத்தை நாம் வகுத்து நம்முடைய முன்னோர்கள் திருக்குறளில் கூறியுள்ளார்கள் அதே போல அந்த ஒரு இளைஞன் அதுக்கு பிறகு அவன் அந்த இளைஞனுக்கு காதல் உணர்வு ஏற்படுகின்றது காதலை பற்றி எத்தனை எத்தனை பாடல்கள் எத்தனை எத்தனை இலக்கியங்கள் ஆக அதை திருக்குறளிலிருந்தே நான் இன்னும் ஒரு அழகான ஒரு வரையறையை காட்டுகின்றேன் உடம்போடு உயிருடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு அதாவது உடலுக்கும் உயிருக்கும் எத்தகைய நட்பு இருக்கிறதோ அத்தகையவாறு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் நட்பு காதல் எனப்படுகிறது அடுத்து இல்வாழ்க்கை காதல் முடிந்த பிறகு கலவியல் முடிந்த பிறகு கற்பியல் இல்வாழ்க்கை அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இதற்கான விளக்கம் உங்களுக்கு உங்களுக்கு கூற வேண்டும் என்று இல்லை இல்வாழ்க்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று அதற்கான கடமைகள் என்ன பதினோரு கடமைகள் இருக்கின்றன இதை பற்றி எல்லாம் தெளிவாக விளக்கி விளக்கி வைத்தது நம்முடைய தமிழ் பண்பாடு அதுக்கு பிறகு சமுதாயம் ஒரு அரசு அரசாட்சி எப்படி நடக்க வேண்டும் அறநிலைக்காதல்ல நீக்கி மரணிக்கா மானமுடையது அரசு அறம் இல்லாத செயல்களை எல்லாம் நீக்கி வீரம் குறையாமல் மானத்தை காப்பது அரசு எத்தகையவர் விளக்கம் பார்கள் ஆக இப்படி அனைத்து சமுதாய கூறுகளுக்கும் இலக்கணத்தையே வகுத்து வைத்தவர்கள் தொல்காப்பியமெல்லாம் எடுத்தீர்கள் என்றால் அதனுடைய பொருள் இலக்கணம் வாழ்க்கைக்கு இலக்கணம் சொல்லும் வாழ்க்கை ஒரு ஒரு உயிர் பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் என்னவெல்லாம் உணர்வுகளை அது கடந்து செல்லும் என்று இந்த அளவிற்கு இந்த உலகம் முழுவதற்குமே பண்பாட்டை கற்றுக் கொடுத்தது வாழும் முறை எப்படி அப்பா நீ வாழ்றது இந்த உலத்துல பிறந்தனா எப்படி வாழ்றது என்னெல்லாம் சடங்கு செய்யணும் கல்யாணம்னு ஒரு சடங்கு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சடங்குகளை உருவாக்கியதே நம்முடைய பண்பாடு தான் ஆக உலகிற்கே இப்படி அனைத்து அறிவையும் கற்றுத்தந்த ஒரு தாய் பண்பாடு என்ற விதத்திலே நான் தமிழனாக பெருமைப்படுகின்றேன் நாற்பதாயிரம் ஆண்டிற்கும் மேலாக தொன்மையுடையவன் நாற்பதாயிரம் ஆண்டுக்கு மேலான வரலாறு உடையவன் என்பதில் மிகுந்த கர்வமடைகின்றேன் ஆக இப்பொழுது உள்ள மொழிகளை என்னை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அதற்கு கூட அவைகளுக்கு வரலாறு கிடையாது ஆக ஒரு தமிழனாக நான் நாற்பது வயது ஒரு முதியவனாக நான் என்னை எண்ணிக்கொண்டேன் என்றால் இந்த மற்ற மொழியெல்லாம் என் என் முன்னால் சிறு தவழும் குழந்தைகளாகவே உள்ளன அவைகள் அவைகளெல்லாம் என்னை ஒரு தாயாகவே பார்க்கின்றன அவைகளை நான் குழந்தைகளாக தான் நான் நான் நோக்குகின்றேன் ஆனால் சில மொழியினர் நம்ம எதிரிகளாக பார்க்கின்றனர் போகட்டும் ஆக இத்தகைய முக்கியமான மூன்று பெருமைப்படத்தக்க உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாளை மீண்டும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்